ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் கேபி தமிழா கேபி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, மொழியின் இடையே இயற்கை முறையில் எவ்வாறு அதிகரிக்கலாம் என்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவில் தொடர்ந்து பார்ப்பதற்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற மெசேஜ் வந்து இதில் கிடைக்கும். முயல் பண்ணையை பொறுத்த வரைக்கும் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் போது முயலின் இடையே வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வெயிட் கெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வருமானமும் அதிகரிக்கும். இப்போ முயலின் இடையே இயற்கை முறையில் எவ்வாறு வெயிட் கெயின் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உணவு முறைன்னு எடுத்துகிட்டு முயலுடைய உணவு முறைன்னு எடுத்துக்கிட்டால், காலை நேரத்தில் அடர் தீவனமும் இரவு நேரத்தில் பசுந்தீவனமும் கொடுக்கணும். நம்ம தாயிடமிருந்து குட்டியை பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 நாள் பசுந்தீவனம் மட்டுமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் 60 நாள் இருந்து நம்ம அடர் தீவனம் கொடுக்கணும். அடர் தீவனம் எடுத்துக்கோங்களேன், இது கோதுமை தவிடு, கடலை புண்ணாக்கு. நான் 10 முயலுக்கு தேவையான வந்து உணவு இதை சொல்கிறேன், உணவு அளவு இதுன்னு சொல்கிறேன். இது 1/2 கிலோ எடுத்து, கோதுமை தவிடு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கடலை பின்னாக்க 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கடலை பின்னாக்க ஊற வச்சுக்கணும். இதோட கல் உப்பு ப்ளஸ் கல் உப்பு, இது தாது உப்பு, இது ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 முயலுக்கு 100 கிராம் விதத்தில் வந்து தினமும் வச்சுட்டு வரணும். இதே சமயம் இரவு நேரத்தில் வைக்கக்கூடிய தீவனம் எடுத்து செஞ்சுக்கோங்களேன். அகத்திக்கீரை தவிர்த்து, அகத்திக்கீரை வந்து 1 வாரத்துக்கு 1 நாள் கொடுத்தா போதும், ஏன்னா அது வந்து கழிச்சலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பொன்னாங்கனி கீரை, அரைக்கீரை, தண்டங்கீரை, பசலிக்கீரை, அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்களா, இது சவுண்டாள், இது சவுண்டாள், இது வேலி மசால், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. முயலுடைய வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து கீரை வகைகள் தாங்க. இதுக்கப்புறம் மல்பெரி இலை, மல்பெரி இலை கொடுத்து ஆரம்பிச்சிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து கெயின் பண்ணுது. கரெக்டாக 75வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதோடு சேர்ந்து நம்ம அரிசி சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அரிசி சாதத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வந்து தினமும் கொடுத்து வரதுனால வெயிட் எவ்வளோ சீக்கிரமாக கெயின் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 2.5 மாதம், அதாவது 3 மாதம் 90 நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் என்னோடய முயல் வந்து வெயிட் அதிகமாக கெயின் பண்ணுச்சு. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே சேர்க்கக்கூடாது. கரெக்டாக ஓமம் இருக்குது பார்த்திங்களா, ஓமத்தை கொஞ்சம் எடுத்து டீ போடுற மாதிரி போட்டு ஹீட் பண்ணி ஆற வச்சு அந்த தண்ணியை மட்டும் 1 வாரத்துக்கு 2 நாள் தொடர்ந்து கொடுங்க. எந்த பிரச்சனையும் வராது முயலுக்கு, அவ்வளோ சீக்கிரமாக வந்து வெயிட் கெயின் பண்ணும். ஓகே, இது வந்து நான் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் பயன்படணும். இப்போ முயலுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து எவ்வாறு நம்ம வந்து கலவை செய்வதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கடலை பிண்ணாக்கு இருக்குது பார்த்திங்களா, நான் கடலை பிண்ணாக்கை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் கோதுமை தவிடு, கோதுமை தவிடு வந்து 1/2 கிலோ, நான் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நான் 1 மைலுக்கு தேவையானதை வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கோதுமை தவிடு பார்த்திங்களா, அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா, கல் உப்புக்கு நம்ம வந்து கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. இந்த கல் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாது உப்பு இருக்குது பார்த்திங்களா, 1 ஸ்பூன் போட்டால் போதும், அதாவது 10 முயலுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து கொஞ்சோன்னு போட்டு வரும், 1-2 கிராம் போட்டால் போதும். சேப்பில் வேறு நம்ம கையில் பிடிச்சோன்னு ஒரு கட்டியை சேரணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு முயலுக்கு 100 கிராம்ங்களை வைங்க. 60 நாளில் வந்து நம்ம இந்த உணவு கொடுக்குறோம், 70வது நாளில் இருந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்து அரிசி சாதமும் சேர்த்துக்கோங்க. அரிசி சாதமும் சேர்த்துட்டு கரெக்டாக நம்ம ஒரு 85 நாளில் பார்த்திங்கன்னா 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் வந்துடுது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.